வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம சீனோஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். சீனோஸ்ன்றது உங்களுக்கு எல்லாருக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். நீங்கள் உங்கள் வார்ட்ரோப்பில் வந்து சீனோஸ் வந்து ஒன்றாச்சும் வந்து கண்டிப்பாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த சீனோஸை வந்து நம்ம எப்படி ஸ்டைல் பண்ணலாம், சீனோஸ் என்னெல்லாம் ஸ்பெஷாலிட்டி, சீனோஸ் இருந்தால் எப்படிலாம் நீங்கள் பக்காவாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கலர்ஸ். சீனோஸ்னு வந்துட்டாலே நம்மளுக்கு தெரிஞ்ச கலர் எல்லாமே டேன் அண்ட் ப்ரௌன், இந்த கலர்ஸ் தான் வந்து மெஜாரிட்டி ஆஃப் தி பீப்புள் வந்து போட்டு பார்த்துருப்பீங்க. ஆனால் அதை தாண்டி நிறைய கலர்ஸ் இருக்குது. என்ன கலர்னு பார்த்தீங்கன்னா பேஜ் இருக்குது, ஒயிட் இருக்குது, ஆஃப் ஒயிட் இருக்குது, பிளாக் இருக்குது. அப்புறம் நான் கலர்ஸ் எல்லாமே டிஸ்பிளே பண்ணுறேன், அதெல்லாம் பாருங்கள். அவ்வளோ கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆனால் நம்மளுக்கு தெரிஞ்ச கலர் ரெண்டு இதெல்லாம் தான் போகிறோம். அதனால் சீனோஸ் வாங்குறப்போ உங்களுக்கு ஏற்ற கலர் போட்டு வாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வெர்சட்டைலான பேண்ட்டு, நீங்கள் எதுக்கு வேணால் மேட்ச் பண்ணலாம். செகண்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சைஸ். சீனோஸ் வந்து நீங்கள் எப்படி போடணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஓரளவுக்கு ஸ்லிம் ஃபிட்டாக போடணும். ரொம்ப டைட்டாகவும் போடக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் போடக்கூடாது. அது பின்னாடி வந்து ரொம்ப அந்த ப்ரொடக்ட்ஸ் ஏரியாலலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடாது. ப்ளஸ் தொடையர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடாது. மீடியமான ஒரு ஸ்லிம் ஃபிட், ஒரு க்ராப் பேண்ட் எப்படி இருக்கும் அது மாதிரி இருக்கணும். அது மாதிரி இருந்தால் ரொம்பவே சூப்பராக இருக்கும், கம்ஃபர்டபுளும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போலாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா அது மாதிரி வந்து ஸ்ட்ரெச்சபிள் பேண்ட்லாம் வராது. இப்போலாம் எங்கே எடுத்தாலும் வந்து ஸ்ட்ரெச்சபிள் வந்து சூப்பராக இருக்குது. அதனால் வந்து நீங்கள் வாங்க சொல்ல இந்த சைஸ்லாம் பார்த்து கரெக்டாக வாங்க. தேர்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெர்சட்டாலிட்டி. சீனோஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதுக்கு வந்து எதுக்கு வேணால் மேட்ச் பண்ணலாம். ஒரு போலோ டிஷர்ட்டாக இருந்தால் போடுறதா இருந்தாலும் சரி, இல்லை வந்து ஒரு ஆர்டினரி பேசிக் டிஷர்ட் போடுற மாதிரி இருந்தாலும் சரி, இல்லை வந்து ஷர்ட் போடுற மாதிரி இருந்தாலும் சரி, வேறு லெவலில் இது வெர்சட்டைலானது, பக்காவாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு ஃபார்மல் செமி ஃபார்மல்ஸில் போகணும் ஆஃபீஸ்க்குன்னா போகலாம். இல்லை வந்து எனக்கு வந்து ஒரு டூர் போகிறோம், ரோட் ட்ரிப் போகணுன்னா ஒரு சீனோஸ் போட்டுட்டு போகலாம். இல்லை வந்து நான் வந்து காலேஜுக்கு போகணும், ஒரு கொஞ்சம் பக்காவாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா சீனோஸ் யூஸ் பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெர்சட்டைலானது. ஆனால் இந்த உங்கள் வார்ட்ரோப்பில் கண்டிப்பாக நீங்கள் அப்டேட் பண்ணி வச்சுக்கணும். ஃபோர்த் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷூஸ். சீனோஸ்க்கு வந்து எந்த ஷூஸ் போட்டால் நல்லாயிருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் ஷூஸாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து ஒரு பூட்டாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து ஒரு கேஷுவல் ஷூவாக இருந்தாலும் சரி, இல்லை லோஃபாக இருந்தாலும் சரி, இந்த இதுக்கு போடுறப்போ ஒரு மாதிரி பக்கவாக இருக்கும். ஒரு கேஷுவல் வேர்க்கு போகணுன்னா நீங்கள் ஒயிட் ஷூ போடலாம், இல்லை ஒரு செமி ஃபார்மல்ஸ் லுக் போடணும்னா நீங்கள் லோஃபர் போடலாம், இல்லை கொஞ்சம் ஃபார்மல் லுக் போடணுன்னா நீங்கள் வந்து ட்ரெஸ் ஷூ போடலாம். வேறு லெவலில் இருக்கும், இது கம்பைன் பண்ணுறப்போ பக்காவாக இருக்கும். இதுக்கு வந்து இப்போ சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்டட் ஆகிடும், நீங்கள் இது போட முடியாது, அந்த ஷூஸ் போட முடியாது ஆகிடும். ஆனால் சீனோஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த ஷூஸ் வேணால் போட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், வேறு லெவலில் இருக்கும். அடுத்த பாயிண்ட் வந்து ப்ரைஸிங். இதோட ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா 500-600 ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் ஜூடியோ அந்த மாதிரி போனீங்கன்னா 500 உங்களுக்கு கிடைக்கும். இல்லை வந்து நீங்கள் ஆன்லைன் மிந்த்ரா இல்லை அமேசான் அது மாதிரி போகிறப்போ இதோட ப்ரைஸ் வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 600-650 ஸ்டார்ட் ஆகுது. ரெப்யூட்டடான பிராண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா மின்ட்ரா, ஐலேண்டர், ஏரன்னா, ரோட்ஸ்டர், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. கலெக்ஷன்ஸும் பார்த்தீங்கன்னா கலர் கலெக்ஷன்ஸ் வந்து நிறையவே அவைலபிலிட்டி இருக்குது. நீங்கள் போய் செக் பண்ணுறப்போ உங்களுக்கு ஏற்ற சைஸ் அண்ட் கலர் வந்து பக்காவாக வாங்கினீங்கன்னா சூப்பராக நீங்கள் வெளியே போட்டுட்டு போகலாம், உங்களுக்கு வந்து அப்படியே நீட்டாக இருக்கும். அடுத்த பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கலர் காம்பினேஷன். சீனோஸை பொறுத்த வரைக்கும் கலர் காம்பினேஷன் வேறு லெவலில் பண்ணலாம். சப்போஸ் உங்ககிட்ட வந்து ஒரு பேஜ் சீனோஸ் இருக்குது, அது கூட வந்து ஒயிட் ஷர்ட் போட ரொம்பவே பக்காவாக இருக்கும், ஒரு பக்காவான காம்பினேஷனாக இருக்கும். இல்லை அந்த பேஜ் சீனோஸ் கூட வந்து ஒரு டெனிம் ஷர்ட் போட்டால் வந்து வேறு லெவலில் இருக்கும். அதே வந்து நீங்கள் இந்த ரெண்டு காம்போ வந்து அப்படியே நீங்கள் வந்து அந்த ஆலிவ் க்ரீன் சீனோஸ் இருந்திருந்தால் அப்படியே மேட்ச் பண்ணலாம். இது வந்து பக்காவான எல்லாத்துக்குமே சூட் ஆகும். இந்த க்ரே வந்து ஒயிட்டுக்கு சூட் ஆகும், க்ரே வந்து டெனிம் ஜாக்கெட்டுக்கு ஷூட் ஆகும். அது மாதிரி நிறைய இது ஒரு கலர் வச்சுருந்தாலே நிறைய மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணலாம். உங்களுக்கு வந்து வைட் ரேஞ்ச் ஆஃப் கலர் காம்பினேஷன் கிடைக்கும். நீங்கள் அவுட்ஃபிட் நிறைய பண்ணலாம். நான் வந்து அப்படியே வீடியோவில் வந்து டிஸ்பிளே பண்ணுறேன் கலர் காம்பினேஷன்லாம், அது பார்த்து உங்கள் கலர் ஏதோ பிடிச்சிங்க. இதுதான் அந்த முக்கியமான பாயிண்ட்ஸு. இதெல்லாம் நீங்கள் பண்ணாலே வந்து உங்களுக்கு ஒரு பக்கமான அவுட்ஃபிட் கிடைக்கும். அண்ட் கண்டிப்பாக வந்து சீனோஸ் வந்து பொறுத்த வரைக்கும் உங்கள் வாட்ரோப் இல்லைன்னா கண்டிப்பாக அப்கிரேட் பண்ணி வச்சுங்க. இல்லை ஆஃபர் டைம்லையோ இல்லை எங்கே சீப்பாக இருக்கோ, இல்லை நான் லிங்க் தரேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், அங்கே போய்ட்டு நீங்கள் வாங்கி வச்சுங்க. ப்ளஸ் வந்து சீனோஸ்னு வந்துட்டாலே பிளாக் வந்து அவாய்ட் பண்ணிங்க, மோஸ்ட்டாக வந்து பிளாக் அவாய்ட் பண்ணிங்க. பிளாக்கை விட்டுட்டு மற்ற கலர் வந்து நிறையா இருக்குது, அந்த கலர்ஸ்க்கு போக சொல்ல உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும். இந்த அந்த வீடியோ வேறு வீடியோவில் பார்ப்போம். பை கைஸ்.